வணக்கம். ரதனிஸ் குக்கிங்குக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கிறேன். முருங்கைக்காய் என்றால் அநேகமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த முருங்கைக்காயோட உருளைக்கிழங்கும் நெத்தலி கருவாடும் போட்டு சமைச்சதால் அது இன்னும் தூக்கலாக இருக்குது. விரும்பாதவர்களும் விரும்பி இன்னும் சாப்பிடுவார்கள். இந்த முருங்கைக்காய் கறியை நான் எப்படி சுவைபட சமைச்சேன் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முருங்கைக்காய் கறி சமைக்கிறதுக்காக நான் 3 முருங்கைக்காயை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த முருங்கைக்காயின் தோலை அரைவாசி நீக்கியதும் அரைவாசி நீக்காததுமாக நான் இப்படி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து சமைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து வச்சிருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். காரம் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் நான் 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். 5 பல் உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன். 50 கிராம் நெத்தலி கருவாட்டை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நன்றாக வடித்து வரட்டுக்கும். 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். 1/2 தேக்கரண்டி அளவு வெந்தயம் சேர்க்குறேன். 1/2 தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம். புலாவும் சேர்த்து பொன்னிறமாக வந்துட்டு இப்போ வெங்காயத்தை சேர்க்கிறோம். இதோட கூட வெட்டி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய். வெட்டி வச்சிருக்க அந்த உள்ளியை இதோட சேர்க்குறேன். மீன் சேர்த்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வதங்கி வந்துட்டு இப்போ இதோட நான் வெட்டி வச்சிருக்கிற அந்த 2 தக்காளி பழத்தை சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு தேக்கரண்டி மிளகாத்தூள், 1 தேக்கரண்டி மல்லித்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி மிளகு தூள். இப்போ திறந்து பார்த்தோம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. மிளகாத்தூள், யாழ்ப்பாண கறி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகு தூள். இப்போ நல்லாவ சேர்த்து மிக்ஸ் பண்ணும். பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை இங்கே கொஞ்ச நேரம் 2 நிமிடங்களுக்கு இதை மூடி விடுவோம். இப்போ 2 நிமிடங்கள் ஆயிட்டுது. இதோட நான் நறுக்கி வச்சிருந்த முருங்கைக்காயை இதில் சேர்ப்போம். மசாலாக்கள் எல்லாம் நல்லா கடுகிற மாதிரி இதை நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ இதோட 150 ml தண்ணி சேர்க்குறேன். இதை மூடி இதமான சூட்டில் ஒரு 10 நிமிடங்கள் இப்படியே அவிய விடுவோம். நான் இதை திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இதோட நான் வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். எல்லா இடமும் கடுகிற மாதிரி இதை கலந்து விடுவோம். ஒரு 50 ml தண்ணி சேர்க்கணும். மூடி இப்போ இதை மூடி உருளைக்கிழங்கு அவிய வேணும் என்பதால் ஒரு 5 நிமிடங்களுக்கு இதை இப்படியே அவிய விடலாம்.
இப்ப 5 நிமிடங்கள் ஆனதும் திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நன்றாக அவிந்து வந்திருக்கிறது. உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டாண்டதுக்கா பார்ப்போம். உருளைக்கிழங்கு அவிஞ்சு வந்துட்டு எடுத்து வச்சிருந்த 50 கிராம் நெத்தலி கருவாட்டையும் நான் இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நெத்தலி கருவாடு, சூப்பர் காம்பினேஷன். மூடி ஒரு 5 நிமிடங்கள் இப்படி விடுவான். இப்ப 5 நிமிடங்கள் ஆயிட்டது. வாசம் கம்ம கம்மான்னு அடிக்குது. நான் 150 ml தேங்காய்ப்பால், நல்ல திக்கான தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோட சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுவேன். ஒரு 2 நிமிடங்களுக்கு இப்படியே மூடி விடுவான். இப்ப 2 நிமிடங்கள் ஆயிட்டது. வாசம் நல்லாகவே இருக்குது. இப்படி நீங்கள் முருங்கைக்காயை சமைச்சு பாருங்க. வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமாக இருக்கும். வீட்டில் முருங்கைக்காயை விரும்பி சாப்பிடாதவர்கள் கூட இப்போ இதை விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துட வேணாம். அனைவருக்கும் நன்றி.